ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி டீமோட மேனேஜ்மெண்ட்டை மாற்றணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸை மாற்றணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் மெயினாக ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டை மாற்றணும் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக போயிட்டுருக்கு. காரணம், ஐபிஎல் 2023 மட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஆரம்பித்த கட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு டீமால் சாம்பியன்ஷிப்பையே வின் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ரீசன். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு டீம்ஸ் இருக்கிறாங்க. டெல்லி இது வரைக்கும் சாம்பியன்ஷிப்பெல்லாம் வின் பண்ணதில்லை, பஞ்சாப் இது வரைக்கும் வின் பண்ணதில்லை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு கோலி மாதிரியான பிளேயரோ இல்லை நம்ம ஆர்சிபி கிட்ட இருந்த ஒரு தரமான ஆன் பேப்பர் ஸ்குவாட் எல்லா இடமுமே வந்துட்டு இருந்தது கிடையாது. இப்போ நீங்கள் டெல்லியில் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு அணி. ஸோ ஒரு விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயரை நம்ம வந்து இத்தனை வருஷமாக வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங் டீம், நீங்கள் 2016 அவர் ஆர்சிபி டீமை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த டீமுக்குமே இனி வரப்போகிற காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீம் அமைய போகிறது கிடையாது. ஸோ கெயிலிருந்து வாட்சன்லேருந்து கேஎல் ராகுல், விராட் கோலி அப்படி இப்படி நீ எல்லா பிளேயர்ஸ் அங்கே இருந்தும் ஃபைனலில் ஈஸியாக மேட்சை வின் பண்ணலாங்கிற சுச்சுவேஷனில் இருந்து சோக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பிளேயர்ஸ் தான் காரணம், அதுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டும் உள்ள ஒரு ரீசன் தான். ஏன்னா ஒரு சாலிடான பிளாட்ஃபார்மை வந்துட்டு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து வேறு லெவலில் ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சு வச்சுட்டு வரும்போது அடுத்து ஒரு 100 ரன் தான் அடிக்கணுங்கிற சுச்சுவேஷன் கூட அங்கே இல்லை. அடிக்கடி ரன்னே 60-70 தான். அந்த இடத்துல நீங்கள் இதை பண்ணாலே போதும், பொறுமையாக போய் பார்த்து ஆட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த ஒரு கைடன்ஸை கொடுக்கறது மேனேஜ்மெண்ட் தான். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக சரியில்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ மேனேஜ்மெண்ட்டை மாற்றுவாங்களா, நியூ பிளேயர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு ஆர்சிபி ஈடுபடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஈடுபட்டாகணும். இதுக்கு மேலேயே வெயிட் பண்ணுறதும் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட ஒப்பீனியன், ஆர்சிபி டீமோட டேலண்ட் ஸ்கவுட்டை மட்டும் விட்டுட்டு அடுத்து பின்னாடி இருக்கிற மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே ஸ்வாப் பண்ணி நம்ம புதுசாக கொண்டு வரணும். ஏன்னா பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறதுல ஆர்சிபியோட டேலண்ட் ஸ்கவுட் செமையாக மாசாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதில் எந்த விதமான டவுட்டையும் வந்துட்டு நான் சொல்லவே இல்லை. பட் என்னோட ஒப்பீனியன், மேனேஜ்மெண்ட்டை மாற்றும்போது ஆர்சிபியோட ஃபார்மர் பிளேயர்ஸை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான விஷயமும் கூட. ஸோ அதே மாதிரி டெல்லி வந்து இப்போ வாட்சனில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அசிஸ்டன்ட் கோச் ரோட்லேருந்து. ஸோ அவரையெல்லாம் நம்ம வாங்கி வைக்கலாம், நம்மகிட்ட இருந்து 2014 இருந்த பிளேயர் தான். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இன்னும் எத்தனையோ பிளேயர் ஏபிடி பிளேயர்ஸ்லாம் வேக்கண்டாக தான் இருக்காரு, நம்ம போய் அப்ரோச் பண்ணலாம். டீம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னா மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் தான். நியூ பிளேயர்ஸோட சைனிங் அப்படிங்கிறது ஆக்ஷன் வரும்போது அசால்ட்டாக வந்துடும். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.